கம்பெனி அக்கௌண்ட்ஸில் இந்த ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஃபோர் ஃபீச்சர் ஆஃப் ஷேர்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வரும். இல்லஸ்ட்ரேஷனில் வந்து ரெண்டு சம் இருக்குது, எக்ஸைஸில் ரெண்டு சம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் வரும். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சம் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிப்பேர் காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 6, இல்லஸ்ட்ரேஷன் 7. ஸோ ரெண்டு சம் இருக்குது, இந்த ரெண்டு சம்மில் வந்து ஒரு 2 மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ வந்து ரேஷியோ அனாலிசிஸ் பா. இந்த ரேஷியோ அனாலிசிஸில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கரண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறது 2 மார்க்கு, அப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது 2 மார்க்கு. ஸோ உங்களுக்கு நான் வந்து மொத்தம் 6 ரேஷியோ கொடுத்துருக்கேன் கண்டுபிடிக்க சொல்லி. இதில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ, அப்புறம் இந்த கிராஸ் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட். ஸோ 5 மார்க்குமே 3 மார்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்கணும்.